பபுல்ஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஆறு கோட் ஆகுது அப்படின்னா வெடி போட்டுறோம் அதிகமாக பாலிஷனாக ஏற்றினா வெடி போட்டுறோம் அதுமாதிரி வெயில் வச்சாச்சாலும் பபில்ஸ்லாம் வந்துடும் அதை பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதிகமாக மெட்டீரியலாம் ஏற்ற வெடி போட்டுச்சின்னா அது கஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் மெட்டீரியல் அதிகமாக யார் யாரும் அதிகமாக வெடி போடும் அதாவது முடிஞ்சாலும் கம்மியாக மெட்டீரியல் ஏற்றணும் இப்போ பபுள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதிகமாக மெட்டீரியல் லே அதிகமாக அதிகமாக தேஸ்ட் டேஸ்ட்டு போடுறப்போ அதுனால் ஆனால் நாலு வழியில் காய்ஞ்சி வெடி போட்டுரும் அதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து மெட்டீரியல் கம்மியாக வச்சா நல்லாயிருக்கும் கம்மியாக வச்சுட்டு தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணால் நல்லா க்ளீனாக இருக்கும் ஒர்க்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அதாவது உட் பாலிஷ் பற்றி பார்க்க போகிறோம் டிப்ஸ் தான் அதாவது பியூ பாலிஷ்லாம் வச்சா பபுள்ஸ் வரும் பியூ பாலிஷ் மட்டும் இல்லை மெனாமேலு நம்ம க சாதாரண கையில் போகிற பாலிஷ் எல்லாமே பபிள்ஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பபுள்ஸ்லாம் ஏன் வருது அப்படின்னா நம்ம அனலை வச்சு போடுவோம் அதாவது வெயில் ஒரு பக்கம் இருக்கும் அது பக்கத்தில் வச்சு நம்ம அடிப்போம் சீலரு பாலிஷ் அது வந்தாலும் அடிப்போம் அந்த அனல் படத்துனால வந்து கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா பபுள்ஸ் வரும் கண்டிப்பாக பபுள்ஸ் வராமல் இருக்காது எந்த பாலிஷ் வச்சாலும் சரி பபிள்ஸ் வரும் பியூ பாலிஷ் வச்சாலும் சரி பபுள்ஸ் வரும் நம்ம நேராக தான் வச்சு அடிக்கணும் மாதிரி சீக்கிரமாக காயணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அடிச்சுட்டு எதுவுமே வெயில் வச்சுருவாங்க அதுவும் அது மாதிரி வைக்கக்கூடாது ப்ராப்ளம் தான் அது பியூ பாலிஷ் வந்து தானாகவே காத்து தாரும் அதாவது நிழலே காற்றாகும் மழை பெஞ்சுன்னு இருந்தாலும் சரி அது நம்ம அச்சு விட்டாக்கா நல்லா தானாக காற்றாகிறோம் ஃபேனுக்குன்னு எதுவுமே போடக்கூடாது தானாகவே காற்றோம் நழலில் தான் இருக்கணும் நம்ம அனல் மட்டும் வைக்கக்கூடாது அப்படி அனல் வச்சாக்கா பபுள்ஸ் வந்துடும் ஒரு சில ஃபோட்டோ நான் உங்களுக்கு நான் இப்போது உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் இது வந்து பியூ பாலிஷ் வெயிலே வச்சிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க அதாவது பேஸ் கோட்லேயே சீரியல்லாம் போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க கலரெலாம் அதாவது பேஸ் பேஸ்கோட்டிலேயே கலர்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ரெண்டு கோட்டு வெறும் சிலரே அடிக்கணும் திணற வச்சு அடிக்கணும் நிறைய வச்சு அடிக்கணும் அப்போ தான் அது போல் ப்ராப்ளம் வராது பியூ பாலிஷ்னா எப்படி இருக்கணும் கண்ணாடி மாதிரி இருக்கணும் இது ப்ராப்ளம் பாருங்கள் சூரி பூச்சா மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரியாக புள்ளி புள்ளியாகிட்டுது முட்டை முட்டையாக வந்துட்டுக்குது இது மாதிரிலாம் வந்துட்டாக்கா நல்லா தேய்ச்சி ரெண்டு கோடி சீலர் அப்ளை பண்ணலாம் இப்போ வர வீடியோ பாருங்கள் இதுவும் நிறைய வச்சு நான் வச்சிது தான் அதாவது ரெண்டு கோட்டு சீலர் ஒரு கோட்டு பாலிஷ் கிட்டத்தட்ட மூணு கோட்டிங் தான் கிளாஸி ஃபினிஷிங் பியூ பாலிஷ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்கும் மூணுலையே அதாவது நம்ம அதிகமாக பாலிஷ் ஏற்றினாலும் வெடி போட்டுரும் அதிகமாக சீலர் ஏற்றினாலும் வெடி போட்டுரும் அதுமாரி இப்போ அதுமாரி ப்ராப்ளம் வரக்கூடாது அதுமாரி பபிள்ஸ் வந்தாலும் கம்மியான சீலர் பாலிஷ் நம்ம ஏற்றணும் இப்போ எல்லாமே அதுமாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா கம்மியாக மெட்டீரியல் அடிக்கணும் அதாவது மெட்டீரியலே ரொம்ப மொத்தம் அடிக்கக்கூடாது கூடாது கம்மியாக வச்சு நல்லா நல்லாயிருக்கும் ரொம்பவும் அடிக்காதீங்க ரொம்ப வச்சாலும் வெடி போட்டுரும் அதுக்கு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அதாவது சாமி சளி வந்து ப போட்டு பியூ பாலிஷ் அப்ளை பண்ணாங்க அதாவது வெயில் வச்சு அப்ளை பண்ணிட்டு பாலிஷு அது வந்து பபுள்ஸ் மூட்டை மூட்டையாக வந்துட்டுக்குது அது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க நானும் சொன்னேன் அதாவது பபுள்ஸ்லாம் வந்துட்டு இருந்தால் முடிஞ்சாலும் நல்லா தேய்ச்சிட்டு அதாவது நம்ம தென்னராக வச்சு அடிக்கணும் முந்நூறு திண்ணர் ஊற்று பார்த்தீங்களா ஒரு லிட்டருக்கு அதே மாதிரி ஒரு லிட்டருக்கு முந்நூறு தென்னர் மிக்ஸ் பண்ணணும் அப்புடின்னா பார்த்துங்க அரை லிட்டருனா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் மிக்ஸ் பண்ணி தென்னராக ஒரு கூட்டு அடிக்கணும் தேய்ச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது கோட்டை அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் தேய்ச்சிட்டு போட்டோம்னா அந்த ஷைனிங்லாம் நல்லா வந்துடும் அந்த பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு மறைஞ்சிரும் மூணாவது கோட்டிங் நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணலாம் அதாவது ஆறு கோட்டிங் ஆயிரும் மறுபடியும் முதல்ல வந்து ஆறு கோட்டிங் ஆகிரும் நம்ம அடிக்கிறப்ப நல்லா நிறைய வச்சு அச்சிட்டா எந்த ப்ராப்ளம் கிடையாது மூணு கோடோடு மூஞ்சிரும் நம்ம இது மாதிரி ப பபிள்ஸ் வந்துச்சுன்னாவே கஷ்டம் தான் ஏன்னா பாலிஷராக அழைச்சிக்கிறாங்க அது பாலிஷ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நம்ம தேய்க்கவே முடியாது ஸ்ட்ராங்காக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெயில் வச்சு அடிக்காதீங்க நிறைய வச்சு அடிங்க எந்த பாலிசி இருந்தாலும் சரி பியூ மணாமில் கை பாலிசி எது இருந்தாலும் அது வந்து வெயில் படிச்சுனாவே பபிள்ஸ் வந்துடும் நிறைய பேர் பபிள்ஸ் வருது பபிள்ஸ் வதுன்னு நிறைய கமெண்ட்ஸ் அது மாதத்துக்கு நாலஞ்சு கமெண்ட்ஸ் வருது அது மாதிரி ஏன்னா தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு இதுதான் தீர்வு பபிள்ஸ் வந்தாலும் தேய்ச்சிட்டு சீலரே அப்ளை பண்ணலாம் ரெண்டு கோட்டு சீலரை அப்ளை பண்ணலாம் மறுபடியும் கை பாலிசிலாம் பரவாயில்ல தேய்ச்சிட்டு தென்னராக ஒரு கோட்டு சீலரை அப்ளை பண்ணாக்கா அந்த பபிள்ஸ்லாம் வாஞ்சிரும் பியூ பாலிசிலாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தேய்க்கவே முடியாது அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கூடாவது தென்னராக வச்சு கொஞ்சம் அதாவது மெட்டீரியல் வந்து கம்மியாக அடிக்கலாம் கம்மியாக அடிச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டு போடலாம் அப்படி பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு சில ஃபோட்டோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த ஃபோட்டோவுக்கு தான் நான் வந்து டிப்ஸ் சொன்னேன் அதாவது தேய்ச்சி சீலர் அப்ளை பண்ணணும் தென்னராக வச்சு அடிக்கணும் ரெண்டு கூட்டு சீலர் அதாவது ஒரு நாள் அடிக்கணும்னா காய விட்டு மறுபடியும் இன்னொரு நாள் அடிக்கணும் இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு இந்த இது போல் வீடியோக்கு தொடர்ச்சியாக பார்க்குன்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ